ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது விடியற் காலையில் வந்து ஒரு 5:30 இருந்துட்டு 9:00 வரையும் என்னோடய மார்னிங் ரொட்டீன். அதாவது வில்லேஜில் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் தினமுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வந்து அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே கொடுக்குறேன், பார்த்துட்டு அதோடய ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ போகலாம். காலையில் வந்து 5:30ங்க, 5:30க்கு வந்து வெளியே எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து ரொம்ப சில்லுன்னு, ஏன்னா இப்போ 2-3 நாளாக வந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் வந்து நைட்டில், அதாவது நம்ம தூங்குற நேரத்தில் வந்து மழை பெய்யுது, அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. பட்டு பகல் நேரத்துலலாம் மழை பெஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த வேலை செய்கிறதுக்குமே. அதாவது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆடு மாடு அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வெளியே வந்து காமிச்சேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நான் எப்பயுமே வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு பாத்திரம் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லா வேலையுமே வந்து நான் செஞ்சு வச்சுருவேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்மளுக்கு அப்போ தான் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளால் எந்த வேலையுமே வந்து டக்கு டக்குன்னு செய்ய முடியும். அதே நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணாமல் சிங்கில் போட்டு விட்டு கேஸ் அடுப்பெல்லாம் எதுவுமே வந்து வாஷ் பண்ணாமல் நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே அப்படியே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கும் போது நம்மளுக்கு அதை பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து ஐயோ எப்படா நம்ம இந்த வேலையை முடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு திங்கிங் இருக்கும். அதனால் நான் வந்து நைட்டில் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி நீட்டாக க்ளீனாக வச்சுருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சரி இட்லி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து மாவு எடுத்து வச்சுட்டு மாவெல்லாம் நல்லா கலக்கி வச்சுட்டு வரத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக விடிஞ்சிருச்சுங்க. அதாவது வெளிச்சமே ஃபுல்லாக ஆயிடுச்சு. சரி வந்து வெளியே மழை பெஞ்சிட்டு மழை பெஞ்சதுனால நைட்டெல்லாம் ஃபுல்லாக மழை பெஞ்சதுனால சரி ஈரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாசல் மட்டும் பெருக்கி விடுறேன். மற்றபடி வந்து டியூஸ்டே ஃப்ரைடே அந்த மாதிரி நாளில் மட்டும்தான் அதாவது எங்களோட மாமியார் வந்து வாசல் ஃபுல்லாகவே வந்து அதாவது சாணி தெளித்து கோலம் போடுவாங்க. மற்றபடிக்கு மற்ற நாளெலாம் நான் வந்து வாசல் மட்டும் சும்மா கூட்டி விட்டுருவேன். வில்லேஜ் சைடில் வந்து இந்த சாணி தெளிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழக்கம். எல்லார் வீட்லேயுமே வந்து சாட்டர்டே ஃப்ரைடே டியூஸ்டே இந்த 3 நாளில் வந்து சாணியெல்லாம் தெளித்து நல்லா கோலம் போட்டு அழகாக பண்ணி விடுவாங்க. இப்போ வந்து வாசலெல்லாம் பெருக்கி விட்டுட்டு உள்ளே வந்து வரேன் பாருங்கள். பாப்பா வந்து தூங்கிட்டே இருக்கிறாள். இன்னும் மேக்ஸிமம் வந்து நான் கிச்சனில் வேலை செய்கிறேன், ஏன்னா கிச்சனும் அந்த பெட்ரூமும் வந்து நேராக ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால அந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் கிச்சனில் கொஞ்சம் சவுண்ட் அந்த மாதிரி வந்துச்சுனாவே பாப்பா வந்து எழுந்திரிச்சுக்குவா. இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இந்த கிளைமேட் எல்லாம் ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால பாப்பா வந்து பெட்ஷீட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டதுனால கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருக்கா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போ வந்து எழுந்திரிக்கணும் அப்போ வந்து எழுந்திரிச்சு உக்காந்துக்குவா, டிவி போட சொல்லுவா, இல்லை வந்து நான் சமைக்கிற கவுண்டர் டாப் மேலே ஏறி உக்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாமல் இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போ வந்து நானும் வந்து சரி கிச்சனில் வந்து அதாவது வெளியெல்லாம் பெருக்கிட்டு இப்போ வந்து இட்லி எல்லாம் ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்காக இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்போ டக்கு டக்குன்னு வந்து இட்லி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சிட்ருக்கேன். பட் வந்து இட்லி செய்யலான்னு பிளான் பண்ணிட்டேன். பட் சைட் டிஷ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பிளானே பண்ணலைங்க. ஏன்னா வந்து என்ன செய்கிறது, அதாவது காலையிலுக்கு என்ன செய்கிறது, மத்தியானத்துக்கு என்ன செய்யுது, நைட்டுக்கு என்ன செய்யுது அப்படின்னு யோசிக்கும் போதே பொண்ணுங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து சாப்பாடு செய்யறது என்ன சாப்பாடு செய்யணும் என்ன சாப்பாடு செய்யறது அப்படின்னு தெரியாமல் வந்து யோசிக்கிறதா வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். எனக்குமே அப்படிதான். இட்லி வந்து இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சைட் டிஷ் என்ன செய்யுது அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டே நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா நம்ம காலையில் தினமுமே வந்து இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டமாக செய்கிறதுனால தினமுமே வந்து பருப்பு சாம்பார் இல்லை சட்னி கடலை சட்னி வேர்க்கடலை சட்னி கார சட்னி இந்த மாதிரி அப்பப்போ நான் வந்து செஞ்சிடறேன். பட் இன்றைக்கி என்ன செய்யறதுனே தெரியல. இப்போ வந்து நான் கடைக்கு போயிட்டு இந்த நான் ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினச்சது வந்து இந்த ஆயில் கண்டெய்னரும் ஆயில் வந்து வைக்கிறதுக்காக ஒரு ட்ரேவும் வாங்கலாம்னு நினச்சேன். இந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா நம்ம ஆயில் வந்து ஊற்றி ஊற்றி கீழே வைக்கிறதுனால அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே எண்ணெய் பிசு பிசுப்பாகவே இருந்துச்சு. அதனால் இது இந்த அந்த ஆயில் ஊற்றி வைக்கிற அந்த கண்டெய்னர் இருக்கிறதுனால நம்ம வந்து எவ்வளோ சாய்ச்சாலுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் தான் வருது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சில நாள் நேற்று தான் வந்து ஆயில் அந்த எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அதை வந்து இன்னும் ஆர்கனைஸ் பண்ணல. இன்னும் அது கீழெல்லாம் பேப்பரெல்லாம் போட்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணணும். இன்னும் எண்ணெய் எல்லாமே வந்து பாட்டிலில் ஊற்றி வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சரி ஒரு வழியாக வந்து நான் வந்து இட்லிக்கு வந்து சரி முள்ளங்கி சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட்டு குக்கிங் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கும்போது முள்ளங்கி சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து
வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து முள்ளங்கியெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து முள்ளங்கி வந்து அது வந்து மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே சீவிட்டுருக்கேன். முள்ளங்கி சட்னியுமே வந்து இட்லி தோசைக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம சாதத்துக்கூடையுமே வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சரி, இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சரி முள்ளங்கி சட்னி செய்யலாம். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி முள்ளங்கி சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் வந்து எப்பயுமே வந்து சாதமே செஞ்சால் கூட அவர் வந்து முள்ளங்கி சட்னி செஞ்சு கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கண்டெய்னர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நான் ஆயில் ஊற்றுறேன். எவ்வளோ நம்ம ஃபுல்லாக வந்து சாய்ச்சோன்னா கூட அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து நம்மளுக்கு கொஞ்சோண்டு தான் எண்ணெய் வருது. அதனால் வந்து எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது, அந்த பிசுபிசுப்பு தன்மையும் இருக்காது, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லார் வீட்லையுமே வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டு நான் இன்றைக்கி தான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ வந்து முள்ளங்கி சட்னி செய்கிறதுக்காக ஒரு வானலில் வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு அது கூட வந்து கொத்தமல்லி விதை இருக்குது இல்லைங்களா, கொத்தமல்லி விதையும் போட்டு விட்டாச்சு. அது கூடவே வந்து வெங்காயம், பூண்டு, அப்புறமா வந்து மிளகாய் அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் நல்லா வெந்தாச்சுங்க. இட்லியும் வந்து நான் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே வதக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக வெளிச்சம் ஆயிடுச்சு. ஒரு 6:10, 6:15 இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். நான் வந்து டைம் பார்க்கல, ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கடைக்கு போகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அவசர அவசரமாக வந்து சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே எனக்கு காலையிலையும் சரி நைட்லேயும் சரி எந்த ஒரு குட்டி ஹெல்ப்னாலும் அவர் வந்து செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. அதுக்காக வந்து தேங்காய் வந்து உரித்து அதை வந்து திருவி கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து கூட பக்கத்துலேயே வந்து சட்னியும் பார்த்துட்டு இப்போ ஃபுல்லாக இட்லி வந்து ஃபுல்லாக வெந்துருச்சுங்க. அவங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து 8 மணிக்கு தான் போவாங்க. நான் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரமாக 6:15 செய்கிறேன் அப்படின்னா நான் வந்து செஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நான் கடைக்கு போகணும் அப்படின்றதுனால நான் வந்து சீக்கிரமாக செஞ்சு வச்சுருவேன். இட்லி வந்து நம்ம வெந்துருச்சு, நல்லா வெந்த உடனே நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அப்போ வந்து ரொம்ப சூடாகவே அப்படியே தான் இருக்கும். நம்ம ஒருவேளை அப்படியே வந்து விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகி ஒரு மாதிரி சூடாகவே இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. அதனால் நான் வந்து எப்பயுமே வந்து இட்லி செஞ்சாலும் சரி தோசை செஞ்சாலுமே சரி செஞ்சுட்டு நான் வந்து இது மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். வந்து சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு விட்டு போயிடுவேன். இட்லியுமே வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. நாங்கள் வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணி தான் வந்து இட்லி செய்வோம், ஏன்னா அதுதான் ரொம்பவே நல்லது. இந்த எண்ணெய் எல்லாம் தடவி கூட செய்கிறாங்க, அதுவுமே செஞ்சுருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி துணி வச்சு செய்கிற இட்லி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்துலேயே வந்து சட்னியும் வந்து ஃபுல்லாக வந்து வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு. அவ்வளோதான், சுட சுட வந்து சூப்பரான இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சட்னி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம போட்டது வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி அதில் ஒன்று கொஞ்சோண்டு நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். அந்த சீரகத்தோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேங்க, அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அது தக்காளியெலாம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்துட்டு அது கூடவே வந்து தேங்காய் துருவல், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு புளி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பச்சை கொத்தமல்லி இலை இருக்கு இல்லைங்களா, கொத்தமல்லி இலையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அது வந்து கொஞ்சம் நேரம் சூடெல்லாம் ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் அதை நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன உப்பு, வெங்காயம், பூண்டு அதெல்லாம் கீழே விழுகும் இல்லைங்களா, அதெல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாயிரும். நம்ம நைட் எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே நான் வந்து வெங்காயம், பூண்டு அதெல்லாம் உரிச்சேன் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஆறட்டும். அதுக்குள்ளே நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போய் ரெடி ஆகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ போகிறேன். உங்களுக்கு அதை தான் நான் காமிக்கிறேன், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறேன். இப்போ உள்ளே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் வாரிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கடைக்கு போனோம். வந்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் தூங்கிட்டுருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜடையெல்லாம் வந்து போட்டாச்சு. நான் வந்து அம்மா அவங்க வீட்டு கடைக்கு தான் போகிறேன் அப்படின்றதால நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டேன். இப்போ வந்து பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டா. இப்போ வந்து இட்லி வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு சட்னியும் வந்து ஃபுல்லாக ஆறின பின்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இட்லிக்கும் சட்னிக்கும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷனு. கண்டிப்பாக நீங்கள் வந்து யாருமே இதுவரையும் இட்லி தோசைக்கு வந்து முள்ளங்கி சட்னி செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் பாப்பாவும் வந்து எழுந்திரிச்சு நானும் பாப்பாவும் வந்து கடைக்கு போகிறதுக்காக வெளியே கிளம்பிட்டேங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காலையில் எப்பயுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அவர் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில்
வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அவர் வந்து ஹெல்த் வந்து ரொம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதனால் வந்து காலையில் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாங்கி வச்சுருக்காரு அவர். இது ஒன்று தான் வாங்கி வச்சுருக்காங்க. பட் அவருக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஜிம்மில் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், ஜிம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஆசை. அதனால் வந்து அவர் வந்து எப்பயுமே வந்து மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் வந்து கடைக்கு போகும்போது டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6:52. ஆனால் இன்றைக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் நான் ஏன்னா வீடியோலாம் எடுத்துகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. மற்றபடிக்கு வந்து நான் 6:45 வீட்டை விட்டு கிளம்பி நான் வந்து கடைக்கு போயிடுவேன். இப்போ வந்து நானும் பாப்பாவும் வந்து கடைக்கு கிளம்பியாச்சுங்க. தினமுமே இப்படி தாங்க என்னோடய மார்னிங் ரொட்டீன் இருக்கும். ஏன்னா காலையில் வந்து எந்திரிக்க வேண்டியது, 5:30 எந்திரிக்க வேண்டியது, அவசர அவசரமாக வந்து சமைக்க வேண்டியது, திரும்பவும் நானும் பாப்பாவும் கடைக்கு போக வேண்டியது. எப்பயுமே வந்து அவள் வந்து 7 மணி வரையும் 8 மணி வரையும் தூங்குவதே கிடையாது. நான் எப்போ எந்திரிக்கணும் அப்போயே வந்து அவளும் எந்திரிச்சுக்குவா. நான் கிளம்பும்போது கரெக்டாக வந்து அவளும் உக்காந்துக்குவா, நானும் வரமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அவளை வந்து வீட்டில் விட்டுட்டு போனதே இல்லை. இப்போ வந்து காலையில் வந்து இந்த மாதிரி போகும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. அப்பா காலையிலே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிம்மதியோடு போவேன். இப்போ வந்து நான் வந்து கடைக்கு போயிட்டுருக்கோம், நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நானும் பாப்பா வந்து நடந்து வந்துட்ருக்கோம். அதாவது மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னில்லைங்களா, மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இந்த பிங்க் ஆரஞ்சு கலராக இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஆஞ்சநேயர் கோயில், எங்கள் ஊர் ஆஞ்சநேயர் கோயில். இது வந்து சாட்டர்டே, அதுக்கப்புறம் அமாவாசை நாள் அப்படின்லாம் இங்கே நிறைய பூஜைலாம் நடக்கும். கண்டிப்பாக உங்ககிட்ட இந்த டைம் வர அமாவாசை பூஜை அன்றைக்கும் உங்ககூட ஷேர் பண்ணுறேன். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டு போச்சம்பள்ளிக்கு போகிற வழி. நாங்கள் வந்துட்டோம் காலையில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து வண்டிங்க பஸ்ஸெல்லாம் எதுவுமே போக. இங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்களோட கடை இருக்குது. இதுதான் வந்து எங்களோட பால் சொசைட்டி அந்த கடை. நான் வந்துட்டு இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருத்தராக வந்து பால் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வண்டி வரும், நம்ம ஏற்றி அனுப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட வேலை. காலையில் வந்து 7:00 ஸ்டார்ட் பண்ணி 7:45 வரையும் எனக்கு வந்து இந்த வேலை. 7:45 வரையும் அதாவது ஒவ்வொருத்தராக வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தராக வர வர நம்ம வந்து அது வந்து வாங்கணும் அவ்வளோதான். இப்போ வந்து டைம் உங்களுக்கு காமிச்சில்லைங்களா, 7:47, அதாவது 7:35 வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிடும் எல்லா ஒர்க்குமே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பால் வந்து எல்லாத்தையுமே ஏற்றி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாக மிஷின்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோதான் நம்ம ஷட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு. திருப்பி ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour 5:00 5:30 வரையும் வந்து எடுப்பேன். இது வந்து ஒரு பார்ட் டைமாக தாங்க பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பா பிறந்ததுனால பாப்பா பிறந்துமே ஒரு 1 இயர் நான் வந்து போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பாப்பாவுக்கு வந்து உடம்பு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிசைன் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கோம் அப்படின்றதால ஒரு பார்ட் டைம் நம்மளும் வந்து ஏதாச்சும் ஒன்றா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலை வந்து பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பால் சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னே தெரில, பட் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்பப்போ தோணிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் கிவ் அவேக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், இந்த க்வெஸ்சன் தாங்க. சூடா இருக்கா? சூடா இருக்குதா? இது என்ன பாலா? என்னது? மஷ்ரூமா? இது என்னது? இப்போ வந்து கடையிலேருந்து வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்ருப்பேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக ஒர்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கடைக்கு போயிட்டு அங்கே ஒரு 1/2 hour 1/4 hour அங்கே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே வந்து ஒரு மாதிரி டயர்டாக ஒரு ஃபீல் பண்ணுவோம். அதனால் கொஞ்ச நேரம் நான் வந்து அப்படியே உட்காந்துட்டு கொண்டு டிவி பார்க்குறது, அந்த மாதிரி ஃபோன் பார்க்குறது, அந்த மாதிரி பார்த்துட்ருப்பேன். நானும் பாப்பா வந்து சோன் பப்படி வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். நெக்ஸ்ட் வந்து கோழிங்களுக்கெல்லாம் வந்து அரிசி போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்கேன். இப்போ இந்த கோழி 7 குஞ்சு பறிச்சிருக்கு இல்லைங்களா, இந்த கோழி தான். இந்த பக்கத்தில் வந்து 3 கோழி இருக்கு இல்லைங்களா, அந்த கோழிங்களையும் இந்த கோழி தான் வந்து பறிச்சது. அதாவது இந்த கோழியோட குழந்தைங்க தான் இந்த 3 கோழியுமே. அது வந்து அழகாக வந்து பெருசாகிடுச்சு. அதே மாதிரி இதுவும் வந்து நல்லா பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோழிங்களை வச்சியே திருப்பியும் முட்டையெல்லாம் வச்சு குஞ்சு பறிச்சு இதையே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இதுவாக கொண்டு போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கோழிங்களுக்கெல்லாம் இறையெல்லாம் போட்டுட்டு சரி வந்து வீடெல்லாம் வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமில் இருக்கிற அந்த பெட் கவரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா உதறிட்டு திருப்பியும் போட்டு விட்டுட்டு வீடெல்லாம் பெருக்கணும். வீடெல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு நம்ம வந்து காலையில் வந்து இட்லி சட்னியெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனோம் இல்லைங்களா. நான் வந்து ஆக்சுவலாக கடைக்கு போயிட்டு வரத்துக்குள்ளேயே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிடுவாங்க. ஏன்னா அம்மா வீடு அப்படின்றதுனால பால் வாங்கிட்டு உடனே வர முடியாது. அதனால் அம்மா வீட்டில் கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட தம்பிக்கிட்ட தம்பி ஒய்ஃபு குழந்தைங்கிட்டெல்லாம் கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் ஒரு 10 minutes அது மாதிரி பேசிவிட்டு குழந்தைங்களெல்லாம் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வருவேன். நான் வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு அவர் வந்து கிளம்பிடுவாங்க. ஏன்னா நான் சமைச்சு வச்சுட்டு போயிருந்தாலும் அவங்க வந்து சாப்பிட்டு எப்பயுமே கிளம்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளைக்கு வந்து நான் வந்து சீக்கிரமாக வந்துடுவேன். அதனால் நான் வந்ததுக்கப்புறமா தான் போவாங்க. இப்போ வந்து வீடெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து தோசை தான் சாப்பிட்ணும். இப்போ வந்து நானும் பாப்பாவும் வந்து தோசையும் முள்ளங்கி சட்னியும் சாப்பிட்டுட்ருக்கோம். அதாவது டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கிவ் அவேக்கான க்வெஸ்சன் வந்து நான் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஆன்சர் உங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பட் வந்து அந்த சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து வீடியோ பார்க்காமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால திரும்பவும் அது வந்து டெலீட் ஆயிடுது. அதனால் அப்படி பண்ணுறதுனால எனக்கு வந்து எந்த ஒரு யூஸ்மே இல்லை. அதனால் வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே பாய்.